அலசல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் அலசல் சேனலோட மூலிகை வரிசையில் நூற்றி நாற்பதாவது மூலிகையாக நம்ம பார்க்குறது உன்னி செடியை பற்றி பார்க்கறக்குறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம யூடியூப் அலசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மட்டும் உடனடியாக கீழே இருக்கிற சிவப்புக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் சிம்பலும் மணி போல் பக்கத்தில் சேர்ந்து வரும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ போட்ட உடனே நம்ம வீடியோவை தவறாமல் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் இந்த உன்னிச்செடியை பற்றி இப்போ பார்க்கலாம் இந்த உன்னிச்செடியினுடைய அறிவியல் பெயர் மற்றும் குடும்ப வகையை பற்றி வீடியோவிலையே கொடுத்துருக்கிறேன் உங்கள் பயன்பாட்டுக்காக தேவைப்பறங்கள் பயன்படுத்திக்கங்க ரெஃபரன்ஸ்க்காக இந்த உன்னிச்செடியினுடைய வேறு பெயர்கள் நுனிக்கிச்சாம்பு உன்னிமூல் செடி உன்னிச்செடி வன செடி அரிசி மலர் புதர் அரிசி மலர் ஆங்கிலத்தில் வெஸ்ட் இண்டியன் லேண்டேனா அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய வகைகள் வந்து பார்த்தோம்னா இதில் வந்து இதனுடைய தண்டுகளில் முள் உள்ள ஒரு வகையும் முள் இல்லாத இன்னொரு வகையும் ஆக மொத்தம் இந்த தண்டுகளில் முள் இருப்பது இல்லாமல் இருப்பது என்று இரண்டு வகை உள்ளது அது இல்லாமல் மலர்களினுடைய நிறத்தை பொறுத்து இதில் பல வகைகள் உள்ளன வெள்ளை ரோஜா நிறம் ரோஜா ப்ளஸ் மஞ்சள் சிவப்பு நிறம் சிவப்பு ப்ளஸ் மஞ்சள் சிவப்பு ப்ளஸ் ரோஸ் மஞ்சள் நிறம் மஞ்சள் ப்ளஸ் வெள்ளை பிங்க் நிறம் என பல நிறங்களை உடைய வகைகள் இதில் உள்ளன இந்த செடி வந்து காரை சூறை இண்டு இதற்கு அடுத்தப்பில் மலைப்பகுதிகளை பெரும்பான்மையான இடத்தை புதர்களாக பொத்தி வளரக்கூடிய புதர் செடிகளில் இது பெரும்பங்கு வகிக்கிறது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் வந்து கொண்டு வரப்பட்டது இதனுடைய பூர்வீகம் வந்து பார்த்தோம்னா அமெரிக்கா தான் இதனுடைய வளரிடம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இது வந்து அடர்ந்த வனப்பகுதிகள் மற்றும் காட்டு பகுதிகளில் கலையாக வளர்ந்து கிடக்கும் இது வளரும்போது தனக்கு அருகிலுள்ள செடிகளை சூழ்ந்து பொத்தி பெரும்புதராக படர்ந்து அடர்ந்து வளரும் மேலும் பக்கத்தில் மர வகைகள் செடி வகைகள் இருந்தால் அவற்றில் கிளைகளைப் பரப்பி மரத்தை சூழ்ந்து நீண்ட தூரம் கூட உயர்ந்து படரும் ஆனால் தனியாக வளரும் செடியானது உயரமாக வளராது இதன் கிழங்கிலிருந்து பல கிளைகளை தோற்றுவித்து படர்ந்து வளரும் தன்மை உடையது இதனுடைய அமைப்பை பற்றி பார்க்கலாம் இதனுடைய தண்டுகளில் சிறு சிறு முட்கள் இண்டுமுள் போல வளைவாக வரிசையாக தண்டு முழுவதுமே காணப்படும் இதை ஒரு கலை செடியாக கருதி மலைப்பகுதிகளில் விவசாய நிலங்களில் இதை வளர விடாமல் வெட்டி வீசி தீ வைத்து விடுவார்கள் அதனால் இது வந்து இந்தியாவில் பொறுத்தளவு வரைக்கும் மலைப்பகுதிகளையும் சரி தோட்டங்களையும் சரி கலை கருதப்பட்டு வருகிறது இதனுடைய குணத்தை பற்றி பார்க்கலாம் இதனுடைய பூக்கள் மிக அழகானவை எளிதில் கூடியவை பல வண்ணங்களில் இவனுடைய இதனுடைய பூக்கள் காணப்படுகின்றன இதனுடைய காய்கள் மிளகு காய்கள் போலவே காணப்படும் இரண்டையும் அதாவது மிளகையும் இந்த காய்களையும் கலந்தால் கண்டுபிடிப்பது கடினம் பழங்கள் சாப்பிடக்கூடியவை மிக இனிப்பாக இருக்கும் விதைகளை சாப்பிடும் பொழுது பழங்களை சாப்பிடும் பொழுது விதைகளை துப்பிவிட வேண்டும் விதைகளை சாப்பிடுவதில்லை யாரும் இந்த செடியின் புதருக்குள் சென்றால் இதன் கிளைகளில் உள்ள முட்கள் உடலில் சிறு சிறு சிராய்ப்புகளை ஏற்படுத்தும் அதனால் இதன் கிளைகள் பட்ட இடமெல்லாம் எரிச்சல் ஏற்படும் எரிச்சல் சரியாகுவதற்கு தேங்காய் எண்ணெயை தடவ வேண்டும் மற்றபடி இந்த முள் பட்ட இடத்தில் விஷத்தன்மை எதுவும் கிடையாது பெரும்பாலான தேனீங்கூட்டங்களும் பட்டாம்பூச்சிகளும் சில்வண்டுகளும் மலையில் தேன் சேகரிக்க இந்த செடியின் பூக்களையே நம்பி இருக்கின்றன குறிப்பிட்ட சீசனில் மட்டும் இதனுடைய மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம் இந்த உண்ணிமுல் செடியானது நுண்ணுயிர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய எதிர்ப்பு மருந்தாக பயன்படுகிறது இதனுடைய இலை வந்து எதிர்ப்பு மருந்தாக செயல்படுகிறது மேலும் பூஞ்சை தொற்றால் ஏற்படக்கூடிய காய்ச்சலை சரி செய்கிறது சிறந்த பூச்சிக்கொல்லி மருந்து இதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது புற்றுநோய் தோல் நோய் வெறிநாய்க்கடி தட்டம்மை சிக்கன்குனியா ஆஸ்துமா மற்றும் குடல் புண்களை ஆற்றக்கூடிய தன்மை இந்த செடிக்கு உண்டு இதனுடைய வேர் இதற்கு பயன்படுகிறது இதனுடைய இலையை புகை போட்டு கொசுவத்தியாக பயன்படுத்தப்படுகிறது அடுத்து இதனுடைய மருத்துவ பகுதிக்கு செல்லலாம் நாம் இந்த உன்னி செடியை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா இதன் இலைகளை அரைத்து ஊதிவ ஊதுவத்தி சுருள் போல் வளைவாக இல்லாமல் நீளமாக வத்தி குச்சி போல் சிறு அளவில் உருட்டி காய வைத்து அதை கொளுத்தினால் இதனுடைய புகைக்கு கொசுக்கள் பக்கத்தில் வராது இதை ஒரு கொசு விரட்டியாக பயன்படுத்தலாம் இது ஒரு நுண்ணுயிர் கொல்லி அதனால் இதனுடைய வேர் பட்டைகளை ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்து பத்து மிளகு சேர்த்து ஒரு லிட்டர் நீரில் தட்டி போட்டு கசாயம் வச்சு குடித்தோம்னா காய்ச்சல் ஆஸ்துமா வைரஸ் வைரஸ் காய்ச்சல் மேலும் நுண்ணுயிரியால் பரவக்கூடிய பல நோய்கள் சரியாகும் சரியாகும் குடல் புண்களும் விரைவில் ஆறும் முற்காலத்தில் சில பள்ளிகளில் கரும்பலகையில் அதாவது பிளாக்போர்டு என்று சொல்லக்கூடிய கரும்பலகையில் எழுதியவற்றை அழிக்க இதன் இலைகளை ஒன்றாக திரட்டி டஸ்டர் என்று சொல்லக்கூடிய அழிப்பான்களாக பயன்படுத்தப்பட்டது இன்றும் கிராமங்களில் சில பள்ளிக்கூடங்களில் இந்த இலைகளை ஒன்று திரட்டி அழிப்பான்களாக பயன்படுத்துகிறார்கள் இந்த இடத்தில் நாம் ஊமத்தை ஞாபகம் நாம் ஏற்கனவே பார்த்த ஊமத்தையினுடைய குணம் ஞாபகத்துக்கு வரும் ஏனென்றால் ஊமத்தையினுடைய இலைகளை கரியுடன் சேர்த்து அரைத்து பிளாக்போர்டில் பூசுவது கிராமங்களில் வழக்கமாக இருந்தது அடுத்ததாக நம்ம தமிழ்நாட்டில் இதனுடைய கிளைகள் நம்ம ஏற்கனவே பார்த்த நொச்சி கிளைகளைப் போலவே நன்றாக மக்களுக்கு பயன்படுகிறது இந்த செடியினுடைய கிளைகளை கூடைகள் பஞ்சாரம் என்று சொல்லப்படும் பெருங்கூடைகள் செய்யவும் அதாவது இந்த உன்னி செடியினுடைய கிளைகளை ஒடித்து வந்து கூடைகள் செய்யவும் பஞ்சாரம் என்று சொல்லப்படக்கூடிய பெரிய கூடைகள் செய்யவும் பயன்படுத்துகிறார்கள் தமிழ்நாட்டில் மேலும் நாற்காலிகள் செய்யவும் கூட பயன்படுகிறது இதன் தண்டுகளை கொண்டு முடையப்படும் கூடைகளும் இதன் தண்டுகளை கொண்டு செய்யப்படும் நாற்காலிகளும் வலுவானவையாகவும் நீண்ட நாள் உழைக்கக்கூடிய உறுதிமிக்கவையாகவும் கலைநயம் மிக்கவையாகவும் உள்ளதால் இதனை அநேகம் பேர் விரும்பி வாங்குகின்றனர் இந்த உன்னிச்செடியினுடைய பழங்கள் சத்தானவை மேலும் இனிப்பானவையும் கூட நீங்கள் மலைப்பகுதிக்கு செல்ல நேர்ந்தால் இந்த உன்னிச்செடியினுடைய பழங்களை உண்ணாமல் வந்துவிடாதீர்கள் மிக அருமையாக இருக்கும் விதைகளை மட்டும் துப்பிவிடுங்கள் இந்த பழங்களுடைய சுவை ஒரு வித்தியாசமான இனிப்பான சுவை இதனுடைய பழங்களை சாப்பிடுவதற்கு தமிழ்நாட்டில் பிறந்த நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் இருந்தாலும் இந்த உன்னிச்செடியானது சீமை கருவேல் எப்படி இந்தியாவில் கொண்டு வரப்பட்டதோ அது போலவே வேலிக்காக விவசாய நிலங்களுக்கு வேலிக்காக வெளிநாட்டினர் அதாவது அமெரிக்காவினர் கொண்டு வந்த ஒரு கலை தான் இந்த உன்னிச்செடி இருந்தாலும் இதில் சில மருத்துவ குணங்கள் உள்ளது இதனை வேலிக்காகவும் பயன்படுத்தலாம் இது நமது மலைப்பகுதிகளை காரை சூறை இதுபோன்ற புதராக பறந்து வரக்கூடிய தாவரங்கள் போலவே இதுவும் ஒன்று இந்த உன்னி செடியை பற்றிய அலசல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே ஒரு லைக் பண்ணுங்க இந்த உன்னி செடி உங்கள் பகுதியில் இருக்கிறதா இதை உங்கள் பகுதியில் எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க இந்த பழங்களை நீங்கள் சாப்பிட்டது உண்டா இதை பற்றி வேறு உங்களுக்கு என்னென்ன தெரியும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்குங்க நாலு பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த உன்னிச்செடியினுடைய அலசல் வீடியோவை நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க அனைவரும் இந்த உன்னிச்செடியை பற்றி தெரிந்து கொள்ள நீங்கள் உதவியாக இருப்பீர்கள் மீண்டும் இதே போன்ற ஒரு அருமையான மூலிகையினுடைய அலசலில் உங்களோட இணைந்து அலசும் முறை உங்களது விடைபெற்று கொள்ளும்னால் உங்கள் நல்ல சாமி வணக்கம் நண்பர்களே நன்றி வணக்கம்